புதிய நாடாளுமன்ற கட்டடத்துல 16,000 கிலோ எடை கொண்ட அசோகனுடைய சின்னம் சிங்கம் பொறிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் தாண்டி ஏன்டா சிங்கத்தை பத்தி இப்ப பேசுற அப்படின்னா, பிரதமர் நரேந்திர மோடி சிங்கம் மாதிரி நாடாளுமன்ற கட்டடத்துக்குள்ள நுழைஞ்சிருக்காருங்கிறத தான் இந்த இடத்துல பார்க்க வேண்டியது இருக்கு. என்ன இவ்வளவு காலம் வந்து நரேந்திர மோடியை பத்தி அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும் அப்படின்னு பேசிட்டு இப்ப என்ன புதுசா பேசுற அப்படிங்கிற கேள்வி நீங்க கேட்கலாம். 21 தமிழ் ஆதீனங்களை கூட்டிட்டு போய் தமிழ் செங்கோல் தேவாரம் திருவாசகம் எவ்வளவு காலமா 1000 ஆண்டு காலமா எது புறக்கணிக்கப்பட்டிருக்கோ இந்தியா முழுவதும், எதை வந்து கோயிலில் போய் ஓதக்கூடாதுன்னு சொன்னாங்களோ, எதை வந்து புறக்கணிச்சாங்களோ, எதை வந்து நம்ம மக்கள் வந்து பாடக்கூடாது இதெல்லாம் நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி காதல ஈயத்த காட்சி நம்ம தலையில ஊத்துனாங்களோ, எதை படிக்கக்கூடாதுன்னு நம்மளை வந்து நம்மளுடைய படிப்பறிவையே தடுத்து நிறுத்தினாங்களோ, அந்த படிப்பும் அந்த மொழியும் அந்த இனமும் இன்னைக்கு நாடாளுமன்றத்துல ஒய்யாரமா தூக்கி உட்கார வைக்கப்பட்டிருக்கு. RSS-னுடைய டவுசரை கிழிச்சு தொங்க விட்டுருக்காரு பிரதமர் நரேந்திர மோடி. இதனால் காலமா RSS-னுடைய கைப்பாவைகள் தான் பாஜகவினுடைய பிரதமர் வேட்பாளராகவோ ஒவ்வொரு மாநிலத்தினுடைய முதல்வராகவோ இருக்க முடியுங்கிறது தான் கடந்த கால வரலாறு. ஏன் இன்ன வரைக்கும் பிரதமர் நரேந்திர மோடியே 2014 இருந்து இன்ன வரைக்கும் பிரதமராக இருக்காரு அப்படின்னா அவர் RSS-னுடைய பிள்ளை அப்படிங்கிறதுனால தான். அப்படிப்பட்ட பிள்ளை இன்னைக்கு வளர்ந்து சுய அறிவு வந்துருச்சா என்னன்னு தெரியல, போற நாடுகள் எல்லாத்துலயுமே தமிழ் தான் பெருசுங்கிறாரு. பப்புவா நியூக்னியா அப்படிங்கிற நாட்டுக்கு போனாரு, அங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பிரதமருக்கு திருக்குறளை வந்து பரிசா கொடுக்குறாரு. அங்கே இருக்கக்கூடியவர் இவர் தமிழ் மேல பற்றா இருக்காரு அப்படிங்கிறதுனால அந்த நாட்டுக்கு தெரியும் தமிழ் தான் பெருசு அப்படின்னு. அந்த நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடியினுடைய காலில் விழுந்ததை எல்லாரும் உன்னிப்பாக்க படிக்கணும். அப்போ இங்க பிரதமருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத விட தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பிரதமர் அப்படிங்கிறதுனால தான் அவர் காலில் விழுந்தாரு. இந்தியாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய அளவிலான மரியாதை அது பார்க்கப்பட்டுச்சு. போயிட்டு திரும்பி வந்தவர் ஒரு பிரஸ் மீட்ல இல்லாம அவரே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, இந்தியாவின் மொழி இந்தியர்களுடைய மொழி தமிழ் அப்படின்னு. அது பேப்பர்ல ரொம்ப கடைசி பக்கத்துல இருக்கு. எப்பா ஒரு பிரதமர் வந்து இந்தியனுக்கான மொழி தமிழ் அப்படின்னு சொல்லும் போது அது எவ்வளவு பெரிய கௌரவம் நமக்கு. இந்த வார்த்தையை ரொம்ப உன்னிப்பா, இதுல வந்து அரசியல் இருக்கு பிரசாத், இதுல வந்து எல்லாரும் வந்து அரசியல் பண்றாங்க, பிஜேபி பண்ணக்கூடிய அரசியல், தமிழ்நாட்டு பக்கம் வந்து பிஜேபி கால் ஊன்றதுக்காக தமிழை வந்து உயரமா தூக்கி பிடிக்கிறதுக்கான முயற்சி பண்றாங்க. ஏன் நாடாளுமன்றத்துல திருக்குறள் பாடலையா, நாடாளுமன்றத்தில் வந்து நிர்மலா சீதாராமன்லாம் வந்து திருக்குறளை பதிவு பண்ணலையா, அப்படி இருக்கும்போது பிரதமர் வந்து அந்த நாட்டுக்கு போனப்பையும் சரி நாடாளுமன்றத்தில் செங்கோலை கொண்டு போய் நிறுவும் போதும் சரி அதில் என்ன முக்கியத்துவம் இருக்குது, தமிழுக்கு எப்படி ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்தாருன்னு நம்ம யோசிக்கலாம். ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க, இன்னைக்கு காலையில் 7:30 நாடாளுமன்றத்துக்குள்ள நுழையும் போது ஒரு RSS காரங்க கூட ஒரு பிராமின் கூட மோடியோட பக்கத்தில் இல்லை, அமித்ஷாவே கூட இல்லைங்க, ஓம் பிர்லா மட்டும்தான், மக்களவை சபாநாயகர் மட்டும்தான் நரேந்திர மோடி கூட டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காரு. வெளியில இருந்து உள்ள என்றாயி நாடாளுமன்ற கட்டடத்துக்கு உள்ள நுழையும் போது தமிழ் மந்திரங்களை அப்படியே ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. தேவாரமும் திருவாசகமும் 21 தமிழ் ஆதீனங்கள் அவர் கூட நடந்து போயிட்டு இருக்காங்க. இது வரலாற்றுல எவ்வளவு முக்கியமான விஷயம், 150 ஆண்டு காலம் வந்து அந்த கட்டணம் இனிமே இருக்க போகுது. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல இருந்து 1927 கட்டப்பட்ட அந்த நாடாளுமன்றம் புறக்கணிக்கப்பட்டு இந்தியாவுக்கும் சொல்லிட்டு நம்முடைய இந்தியர்களால கட்டப்பட்ட புதிய நாடாளுமன்றம் 987 கோடி ரூபாயில கட்டப்பட்டிருக்கு. அதுல தமிழ் ஆதீனங்கள் 21 பேர் நடந்து போறாங்க, மோடி முன்னாடி போறாரு. அப்ப எவ்வளவு பெரிய ஈவெண்ட் இது, இது ஒரு சாதாரண ஈவெண்டா என்னால பார்க்க முடியல. நாடாளுமன்ற கட்டடத்துக்குள்ள தமிழ் முழங்கிக்கிட்டு இருக்கு, தேவாரமும் திருவாசகமும் எதை இவ்வளவு நாள் புறக்கணிச்சாங்களோ, எது பாஜகவாலையும் எது வந்து இவ்வளவு காலம் வந்து RSS ஆலையும் எது பிராமினாலையும் தூக்கி எறியப்பட்டு நம்முடைய மொழி புறந்தள்ளப்பட்டுச்சோ, கோயிலை விட்டு வெளியில போங்கடா நம்மளை துரத்தி விட்டாங்களோ, அந்த மொழி இன்னைக்கு நாடாளக்கூடிய நாடாளுமன்றத்தை ஒழிச்சுக்கிட்டு இருக்குங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். திருவாவடுதுறை ஆதீனம் கையால அந்த செங்கோலை வாங்கிடு, அந்த சோழர் கால செங்கோல் அப்படிங்கறதெல்லாம் இல்லைங்கிறதெல்லாம் உண்மையான விஷயம்தான். ஆனா அந்த செங்கோல் எதுக்காக கொடுக்கப்பட்டது, நம்முடைய வரலாறு அது. சோழர் காலத்துல நெறி தவறாம ஒரு ஆட்சி பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்கான அதிகார டிரான்ஸ்பர் பண்ணக்கூடிய இடம். அப்படிப்பட்ட செங்கோலை வந்து கையில வாங்கி அதை ஓம் பிர்லாவை மட்டும்தான் கூட்டு போறாரு, கூட ஒரு பாப்பாங்க கிடையாது, கூட ஒரு RSS காரங்க கிடையாது. இப்படி RSS காரர்கள் மரியாதை கொடுக்கணும், RSS காரவங்க வந்து அவங்க மேல பெரிய மரியாதை இருக்கு, அவங்க வந்து உன்னதமானவங்க அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்றம் இருக்கு கிடையாது. ஆனா ஒரு RSS காரங்களை கூட கூட்டு போகாம அங்க போய் செங்கோலை நட்டிருக்காரு. சிருங்கேரி மடம் கர்நாடக மாநிலத்துல 8வது நூற்றாண்டுல ஆதிசங்கரால உருவாக்கப்பட்ட மடம் தான் இந்த சிருங்கேரி அப்படிங்கிற மடம். அப்படிப்பட்ட மடத்துல இருந்துதான் இங்க கணபதி கோமம்ங்கிற ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அது மட்டும் எனக்கு தெரிஞ்சு என்ன மொழியில பண்ணிருக்காங்கிறது எனக்கு தெரியல, யாக வளர்த்து பண்ணிருக்காங்க. ஆனா 21 ஆதீனங்கள் தமிழ்நாட்டில இருந்து போயிருக்காங்க, குறிப்பா பேரூர்ல இருக்கக்கூடிய ஆதீனங்கள் சாந்திலிங்கடியில அவங்க எல்லாம் நேரடியா போயிருக்காங்க. இது ரொம்ப RSS-ல இருந்து தனியா வந்து மோடி வந்து செயல்படுறாரு அப்படிங்கிற ஒரு விடயத்த சொல்ல வேண்டிய தேவை இருக்கு.
ஏன் அப்படின்னா தமிழிசை கூட சொல்லியிருக்காங்க தமிழகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய அளவிலான கௌரவம் தமிழுக்கு கிடைத்த கௌரவம்னு. ஆனால் ஆர்எஸ்எஸ் டவுசரை கலட்டுறதுக்கு எப்படி மோடிக்கு தைரியம் வந்தது அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இதில் இன்னொரு விஷயம் பார்க்க போனோம் அப்படின்னா 2024 மோடி தான் பிரதமர் கேண்டிடேட்டாக அறிவிக்கப்படுவாராங்கிற கேள்விலாம் இருக்கு. காங்கிரஸ் மாதிரியே வந்து கர்நாடகாவில் எப்படி பிரதமர் கேண்டிடேட்டை அறிவிக்காமல் இருக்காங்களோ அதே மாதிரி மோடி தான் கேண்டிடேட்டு அப்படிங்கிறத அறிவிக்காமலேயே தேர்தலை சந்திச்சு அதில் ஒருவேளை பாஜக ஜெயிச்சிச்சு அப்படின்னா மோடி தூக்கி எறியப்படுவாரோ அப்படிங்கிற கேள்விலாம் இருக்கு. பாஜக ஜெயிக்க போகிறது இல்லை அது வேற விஷயம். காங்கிரஸ் தான் சீட்டிங்கில் வந்து உட்கார போகுது. அடுத்து வந்து ராகுலோ பிரியங்கா காந்தியோ தான் இந்தியாவினுடைய பிரதமராக ஆக போகிறாங்க. அடுத்து 10 வருஷத்துக்கு காங்கிரஸ் ஆட்சி தான் அப்படிங்கிறது எழுதி வைக்கப்பட்ட வரலாறு. ஆனால் இங்கே ஏதோ ஒன்று புதுசாக ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத மட்டும் மக்கள்கிட்ட நான் வந்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இன்னைக்கு நாடாளுமன்ற கட்டடத்துக்குள்ளே நடந்த நிகழ்வுகள் அந்த மாதிரி காலையில் 7:30 9:30 வரைக்கும் நாடாளுமன்றத்தில் நடந்த பீக்கான விஷயத்தை வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரியும் பார்த்துக்கிட்டு இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய அந்த மந்திரங்கள் என்ன மந்திரங்கள் உள்ளதா தேவாரம் திருவாசகம் மட்டும் ஒழிக்கல. அந்த இடத்துல இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் முஸ்லீம்களுடைய மந்திரங்கள் ஓதப்பட்டது. குரான்லேருந்து வாசகங்கள் ஒழிக்கப்பட்டது. இது ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம். அதை புறந்தள்ளி இருக்கலாம் ஆனால் அதை ஏன் வந்து நாடாளுமன்றத்தில் ஒழிக்க வச்சாங்க அப்படிங்கிற கேள்வியும் இஸ்லாமியர்கள் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதுக்கப்புறம் புத்த மத துறவிகள் அந்த இடத்துல வந்து அவங்களுடைய மந்திரங்களை உச்சரிச்சிருக்காங்க. குறிப்பாக கிறிஸ்டின் சைடில் வந்து மந்திரங்கள் ஒதுச்சது அப்படி ஓகே அவங்க பைபிள் வாசகங்களை ஒதுனாங்க. யூத மதத்தினவர்களை கூட்டு அங்கே உட்காந்து வாசகங்கள் வாசிக்க வேண்டிய தேவை என்ன? ஹிட்லருடைய ஆட்சி யூதர்களுக்கு எதிரான ஆட்சி. யூதர்கள் உலகத்தினுடைய சிறந்த அறிவாளிகள்னு சொல்கிறாங்க. இஸ்ரேல் நாட்டில் அவங்க தான் வந்து டாமினேஷன் கேரக்டர். அப்படிப்பட்ட இஸ்ரேல்லேருந்து வந்தவங்க இங்கே அவங்களுடைய மொழியை வந்து இந்த இடத்துல வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அப்போது இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் புத்தம் சமணம் சீக்கியம் பௌத்தம் இப்படி எல்லா மொழியுமே அந்த இடத்துல வந்து ஒழிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கும் போது என்னடா சொல்ல வராங்க நாடாளுமன்றத்தில்? நாடாளுமன்றத்தில் என்னமோ நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் என்னால் அது பார்க்க முடியுது. இது ஒரு சாதாரண ஒரு விஷயமா வந்து மக்கள் வந்து பார்க்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் எதிர்பார்க்க முடியல. இதுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்குல்ல. ஆர்எஸ்எஸ்னுடைய பிடியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மோடி விலகி போயிட்டு இருக்காரு. மோடி பக்கத்தில் அமித்ஷாவே இல்லைங்க. இந்த கேள்வியை மக்கள் யோசிச்சு பார்க்கணும். சரி, இதில் நாடாளுமன்றத்தில் முர்மு அவர்கள் வந்து அவங்கள கூப்பிடல அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் நம்மளும் தொடர்ந்து பேசிகிட்டே இருந்தோம். ஆனால் இதெல்லாம் இந்த கருத்துக்களை எல்லாம் தாண்டி நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல யோசிச்சு பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. முர்முவை கூப்பிடல கண்டிக்க வேண்டியதுங்கிறது கட்டாயம். அதை தாண்டி நாடாளுமன்றம் அப்படிங்கிறது பிங்க்கு மாநிலங்களவை பிங்க் வடிவத்திலையும் மக்களவை வந்து பார்த்தீங்கன்னா பச்சை நிற வடிவத்திலையும் வந்து அமைச்சிருக்காங்க. ஒட்டுமொத்த நாடாளுமன்றமே 987 கோடி ரூபாய் அளவில் செலவு பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மறைகள் ஓடப்பட்டிருக்கு. தேசிக பரமாச்சாரியார் அவருடைய திருவாவூர்துறை ஆதீனம் கையால் தான் வந்து அந்த செங்கோலை வாங்கி அவர் வாங்கிச்சிருக்காரு. ஒட்டுமொத்த ஆதீனங்களும் ஒன்றா சேர்ந்து செங்கோலை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு விடயம் புதுமையான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகக்காரங்களே மோடி பக்கத்தில் யாருமே இல்லை, ஆர்எஸ்எஸ்காரங்களும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த நாடாளுமன்ற கட்டத்தில் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் சென்ட்ரல் விஸ்டா திட்டம் அப்படிங்கிற விதத்தில் 20,000 கோடி ரூபாய் செலவில் வந்து ஒட்டுமொத்தமாக அதாவது மக்களவை மாநிலங்களவை நாடாளுமன்றம் இது எல்லாத்தையும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 20,000 கோடி ரூபாய் செலவில் மொத்தமாக அவங்க தான் எடுத்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 64,500 சதுர மீட்டர் பரப்பளவில் இது பண்ணியிருக்காங்க. 1,224 பேர் ஒட்டுமொத்தமாக அமரக்கூடிய வகையிலையும் மக்களவை மாநிலங்களில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 543 பேர் உட்கார அளவில் சீட் இருந்தது. இப்போ 800 பேர் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார அளவுக்கு சீட்டு பிரம்மாண்டமாக அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 384 பேர் மாநிலங்களவில் உட்காரக்கூடிய வகையில் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஒரு மைக்கு கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம ஆளுங்க தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இவங்க இந்த நேரத்தில் இவங்க மட்டும்தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ மணி அடிக்குது இல்லை, அதே மாதிரி தான் அங்கே வந்து மணி அடிக்கும். ஆனால் இந்த மணி அடித்த உடனே இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்குது தொடர்ந்து உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி நாடாளுமன்றத்தில் என்ன ஆகும்னா இந்த மாதிரி மணி அடிக்கும் போது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைக்கு கட்டாயிடும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அடுத்தவங்களுக்கு பேசுறதுக்கான வாய்ப்பை வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு புது சிஸ்டம் இருக்குது. காகிதம் இல்லாத அமைச்சரவை அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் காகிதங்களே இல்லாமல் ஒட்டுமொத்தமாக டிஜிட்டல் மயமாக்கப்பட்டிருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபயர் சேஃப்டி. 50,000க்கும் மேற்பட்ட ஓவியங்கள் அதில் கல்வெட்டுகள்லாம் திறந்து வைக்கப்பட்டிருக்காங்க. அதில் நம்மளுடைய தமிழ் கல்வெட்டுகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக சோழர்கால பாண்டியர்கால அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நாடாளுமன்றத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா பார்க்கப்படுதுங்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் 2020 வந்து டாடா ப்ராஜெக்ட்ஸ் அவங்க தான் வந்து இந்த ஸ்கீம் எடுத்திருக்காங்க, அவங்க தான் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க.
இதுல டிஎம்கே காரங்க இடையில வந்து ஒரு பெரிய அளவிலான ஒரு விஷயத்தை வந்து மீம்ஸா கிரியேட் பண்ணிட்டே இருந்தாங்க. நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த அவை அப்படிங்கிறது சூரியனை பிரதிபலிக்கக்கூடிய வகையில வந்து பாத்தீங்கன்னா அதனோட சன் ரைஸ் ஆகுற மாதிரியான சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. டிஎம்கேவை பிரதிபலிக்கக்கூடிய உதயசூரியனை பிரதிபலிக்கக்கூடிய வகையில வந்து அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வைரலா பேசிட்டு இருந்தாங்க. அதுவும் பேசு பொருளா மாறுச்சு. இப்படி சன் ரைஸ் ஆகக்கூடிய விஷயங்களாகட்டும் இந்தியாவினுடைய மிகப்பெரிய அளவிலான கௌரவமா இருக்கக்கூடிய தமிழ் மொழி தான் இந்தியாவினுடைய ஆட்சி மொழி அப்படின்னு சொல்லக்கூடிய மோடியினுடைய வார்த்தைகள் அப்படிங்கிறது பேப்பர்லையும் சரி மீடியாலையும் சரி புறந்தள்ளப்பட்டுச்சு. பப்புவா நியூகினியா அப்படிங்கிற நாட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்தவர் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை ஒட்டுமொத்த இந்தியனுடைய மொழி அப்படிங்கிறது தமிழ் அப்படிங்கிறது. அது ஃப்ரண்ட் பேஜ்ல வந்திருக்க வேண்டாமா? அது பேப்பர்ல இருக்கக்கூடிய கடைசி பேஜ்ல வந்துச்சு. அதை எத்தனை பேர் நம்ம பார்த்துருக்கோம் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏன் மோடி தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாரு அப்படிங்கிற கேள்வி. மோடி தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால மோடி அடுத்தடுத்த காலங்கள்ல, நான் இந்த வீடியோவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த வீடியோ வெளியாகி குறைந்தபட்சம் ஓராண்டு ஈராண்டுக்குள்ள இந்தியாவில் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் இருக்கும், அது மோடியை நோக்கியதாக இருக்கும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து இதை மட்டும் நம்ம சொல்லிக்க வேண்டிய தேவை இருக்கு. அடுத்து மோடிக்கு என்ன செய்ய போறாரு, மோடிக்கு என்ன நடக்க போகுது, அடுத்தடுத்த காலங்களில் மோடியை புறந்தள்ளுவாங்களா இல்லை மறுபடியும் மோடியவே இந்தியாவினுடைய பிரதமர் வேட்பாளரா ஆர்எஸ்எஸ்ஸால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக அவரை தூக்கி வச்சு கொண்டாடுமா, இல்லை இவ்வளோ பெரிய ஈவெண்ட்டை நடத்தி காட்டின தனியால நாடாளுமன்றத்துக்குள்ளே நுழைஞ்சு ஒட்டுமொத்த ஆர்எஸ்எஸ்ஸையும் புறக்கணிச்ச மோடியை மறுபடியும் கையில் தூக்கி வைக்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ் தயாராக இருக்குமா, இந்த கேள்வி. இதோட நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன். ஆனால் இது முற்றுப்பெறக்கூடிய வீடியோ கிடையாது, இது ஒரு பெரிய அத்தியாயத்துக்கான தொடக்கம், ஒரு பெரிய வரலாறுக்கான தொடக்கம். நாடாளுமன்றத்தில் தமிழ்ங்கிறது இந்தியாவில் வந்து ஒரு ஒலிக்குது அப்படின்னா அது இந்தியர்களுடைய மொழியாக தமிழ் மாறி இருக்கு அப்படிங்கிறத மோடி வந்து சொல்லியிருக்காரு. ஒட்டுமொத்த சமஸ்கிருதத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு தமிழுக்கு இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஒரு சந்தேக கண்ணோடு நம்ம பார்க்க வேண்டிய தேவையாக இருக்குது. அதே நேரத்தில் அது சரியாக இருந்தது அப்படின்னா தவறாக இருந்தது அப்படின்னா அதை பற்றின உங்களுடைய நினைப்பெண்ண நான் சொன்ன விஷயத்தை வச்சு உங்களுக்குன்னு ஒரு பார்வை இருக்கும்ல, அதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இது பிரதமர் மோடிக்கு ஆதரவான பேச்சோ இல்லை பாஜகவுக்கு ஆதரவான பேச்சோ சத்தியமாக கிடையாது. இங்கே தமிழுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஒரு சந்தேக கண்ணோட பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. அதற்கான பதிவு தான், ஒரு சந்தேக கண்ணோட தான் இந்த வீடியோவையே நான் பதிவிடுறேன். மோடி அப்படிங்கிற ஒரு தனி மனிதர் இந்தியாவுக்காக அடுத்தடுத்த விஷயங்கள் என்ன செய்ய போறார், நெறிதெளிவாத ஆட்சியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு செங்கோலை நிறுவனதுக்கான காரணம் என்ன, இப்படிப்பட்ட கேள்விகளை முன்னிலைப்படுத்தி தொடர்ந்து பாஜகக்காரங்களும் தலையை பிச்சுக்கிட்டு கிடக்கிறாங்க. ஸோ இந்த கேள்விகளுக்கான பதிலை அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் எனக்கு தெரிஞ்சதுன்னா நானும் சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். எப்பயும் சொல்கிற மாதிரி என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு நல்ல பதிவுகள் செய்திருக்கேன், சந்திக்கிறேன். ஒளிப்பதிவாளர் பிரின்ஸுடன் பிரசாத் சிக்னேச்சருக்காக.